இந்த வீடியோ வந்து நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக பண்ணலை, ஆனால் நீங்கள் காயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். ஒவ்வொரு நெட்வொர்க் மார்க்கெட்டரும் வெளியே போயிட்டு நீங்கள் கஸ்டமரை பார்க்கும்போது உங்களுக்குன்னு பயங்கர தோல்வி வரும் இல்லையா, உங்களுக்குன்னு பிரச்சனை வரும், நொந்து போவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்தை எப்படி போக்குறது, நான் சொல்லிங்களா, ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது எப்படி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ண போகிறீங்களோ, ப்ராஸ்பெக்ட்ஸும் பார்க்க போகிறீங்களோ, என்னோடய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கில் நான் ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து கேள்வி வரும், உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்ணால் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு, அவங்க ஏழு வகையான ஃபீலிங்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு லெசனே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஹோம்ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுதான் அந்த கேள்வி. அப்போ கேட்கும்போது எல்லோரும் ரொம்ப அவங்களோட ஆழ்ந்த அவங்க ஹர்ட் ஆனது என்ன வலி வலியை சொல்லுவாங்க, எங்கெங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வலியை வந்து நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் தவிர வேறு யாரையும் பழி வாங்குறதுக்கோ வேறு யாரையும் ஹர்ட் பண்ணதுக்காக இந்த வீடியோ பண்ணல. ஓகே, நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக மக்களை வெளியே போயிட்டு பார்க்கும்போது அடிக்கு மேலே அடி விடும் இல்லையா, அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே போகிறீங்க, காட்டுக்குள்ளே போகும்போது என்னாகும், வித விதமான மிருகங்கள் இருக்கும். ஓகே, வித விதமான மிருகங்கள், அந்த மிருகங்களை பார்த்த உடனே அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி அது அது தகுந்தபடி ரியாக்ட் பண்ணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஆடு கிடைக்கலாம், மாடு கிடைக்கலாம், கோழி கிடைக்கலாம், கரடி கிடைக்கலாம், குரங்கு கிடைக்கலாம், அதேமாதிரி நாய் ஓநாய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ பாதிக்கப்படுதோ அதே மாதிரி எனக்கும் பாதிக்கப்படும், எனக்கும் அவ்வளோ பாதிப்பு இருக்குது இல்லையா. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண காலத்தில் இதே அட்டாக் எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் என் வீடியோ மூலமாக அட்டாக் பண்ணாங்க, வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பாதிப்பு அதே தான், பட் நான் எப்படி எதிர்கொள்ந்தேன், நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணும், நான் ஷேர் பண்ணது எல்லாமே நான் பட்ட அடி எப்படி நான் எப்படி அதை பார்க்குறேன் அது தானே இல்லையா. இப்போ திடீர்னு ஏன் யூடியூப் வீடியோ பார்த்து ஏய் நீ அறிவு கிட்ட தானே பேசாத, அறிவு இருக்கா மொட்டை அப்படின்னு பேசுவாங்க உடனே அப்படியா. ரெண்டு விஷயம் பண்ணணும், ஒன்று வந்து யாரும் நார்மலாக பேசினாங்க அப்படின்னா அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை அவன் அறவைக்காடாக இருக்கான், கோட்டி பிடிச்ச நாய் மாதிரி இருக்கான் இவன் அப்படின்னா உடனே ஐயா சாமி இவனை விட்டுரு உடனே நம்ம விளையிடணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸு போகும்போது புரிஞ்சுக்கிடவங்க கேட்குறவங்க அப்படி இருப்பாங்க, ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, ஏய் இது நாய் கோட்டி பிடிச்ச நாய் அப்படிலாம் நிறைய இருக்கும், கதறி விட்டுருவோம், குதறி விட்டுருவங்கள கடிச்சிருவோம், அது பார்த்து பார்த்துருக்கணும், நவுண்டு போயிடணும், அதுக்கிட்ட போய் நான் ஒன்றோட பெரிய நாய் தெரியுமா, நான் கடித்தா எப்படி இருக்கும் தெரியுமா சொல்லி கடிச்சிட்ருக்கூடாது. கோட்டி நாய்க்கு உங்களுக்கு வித்தியாசம் அனுப்ப வேண்டாமா உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் பார்க்கிங்க பேசுகிறீங்க ஒன்று இடக்கலாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நல்ல நாயாக இருக்கலாம், கோட்டி நாயாக இருக்கலாம், நல்ல நாயாக இருந்தால் சரி ஓகே பழகிகளை செட் பண்ணலாம், கோட்டி பிடிச்ச நாய் சொல்லுவாங்களா பைத்தியம் பிடிச்சி பழகும், அது யாரை பிடிச்சாலும் கடிச்சு குதறி விட்டுரு, உங்களை பிடிச்சி யாராவது குதறிட்டாங்கன்னா அந்த மாதிரி நாயின்னு நினச்சி நவுண்டு போயிருங்க, என்ன அதுக்கிட்ட டென்ஷன், அதை இன்னும் பிரித்து நீங்களும் நாய் லெவலில் இறங்கி சண்டை போடாதீங்க. எப்படின்னு சொல்லியிருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு யாரும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நவுண்டு பெறுங்க, குதறாதீங்க அதை போட்டு. அதே மாதிரி நீங்கள் எருவு மாடை சந்திக்கலாம், என்னத்த சொன்னாலும் சரி அடா போவாப்பா இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நம்ம வேலை நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சரி அப்படின்னு பார்த்துட்டு அந்த நெக்ஸ்ட்டு போயிடணும். சில கழுதிகள்லாம் பார்ப்பீங்க, அது பொதிச்சமத்தி அது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி அது இருக்கும், உடனே நான் வந்து அவங்க போயிடணும். குரங்கு இருக்கலாம், இங்கத்தாவும் அங்கத்தாவும் என்னத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் மிருகங்கள் பார்க்கலாம் காட்டுக்குள்ள. பாம்பு கும்பு பார்க்கலாம், பாம்புலாம் என்ன பண்ணும் எப்போ உங்களுக்கு கொத்துன்னு தெரியாது, விஷம் பயங்கரமாக இருக்கும், அவங்க சொல்கிற வார்த்தைகள் உங்களை ரொம்ப கொன்றுரும் உங்களை. அந்த மாதிரி பார்த்து நவுண்டு போயிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரடி கரடி கிடைக்கும், பெரிய பெரிய கரடி
நீங்கள் சின்ன பிள்ளையில் கதையில கட்டிருப்பீங்களா, கரடி கிடச்சிச்சுடா உடனே என்ன பண்ணணும், நம்ம படுத்து தூங்கிடணும். கடை கரடி வருதுன்னா செத்த மாதிரி நடிக்கணும் இல்லையா. நம்ம சின்ன நீங்கள் குழந்தைங்கள அந்த படம் படிச்சிருங்க, இப்போ இல்லை இப்போ இல்லை படத்தில் இருக்கான்னு தெரியல. ஒரு 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 நண்பனுக்கு வந்து மரம் ஏறம் தெரியும், அவன் மரம் ஏறிட்டான். இன்னொரு நண்பனுக்கு ஏற தெரியாது, உடனே அவன் கீழே தரையில் படுத்துட்டான், மூச்சு வச்சு எடுக்காமல் செத்த மாதிரி படுத்துட்டான். ஸோ கரடி வந்து மோந்து பார்த்துருக்கு, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு. அந்த மாதிரி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பேசும்போது சில கரடிகள் இருக்கும், அது உங்களை வந்து சொல்லி முடிச்சிடும். நீங்கள் இதை பற்றி பேசுனீங்க வச்சுங்க, நான் ஒன்றும் பேசக்கூடாது. இந்த கரடிகள் வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கலாம், வீட்லேயும் இருக்கலாம், ஒன்றுமே பண்ணாத மாதிரி அமைதியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உங்களை பற்றி எல்லோரும் பேசுவாங்க. இன்னொரு விஷயம், ஜெயிக்காமல் யாரும் டைலாக் அடிக்காதீங்க. நிறைய பேர் நான் அதை பண்ண போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், இன்னும் ரெண்டு மாதத்தில் கார் வாங்கி பாரு கட்டுறேன்னா பாரு, நான் பொங்கலாக வாங்குதுனா பாரு, கோடி சம்பித்து உங்க கல்லி ஒன்று போடுதுனா பாரு. என்ன எனக்கு நான் சொன்ன டைலாக்லாம் ஞாபகம் வருது, 1997 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செமினார் அட்டன் பண்ணிட்டு வந்து, இனி வீட்டில் ஏய் இனி யாரும் கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாத்துக்கு நான் பங்களா வாங்கித்தரேன், காரை வாங்கித்தரேன், இனி பணத்துக்கு யாரும் பேசவே கூடாது. டே என்ன தான் நினச்சி போர்னு செமினார் அட்டன் பண்ணிட்டு வந்து இந்த பாடா அப்படின்னாங்க. அது அதுக்கப்புறம் என்ன பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும். அது போக சார் டைலாக் அடிக்காதீங்க, கரடிகள் இருக்கும் முன்னாடி, அது பிடிச்சி சாப்பிட்ருவோம், ரொம்ப துளுனிங்கன்னா பிடிச்சி கடிச்சு தின்றுரும். செத்த மாதிரி நினச்சாங்க, எப்போ நான் ஒன்றுமே செல்ல உள்ளே உயிர் இருக்கும், ஆனால் ஒன்றுமே செல்லன்னு அமைதியாக இருங்க, கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல சில இது காண்டாமரமாக இருக்கும், என்னத்தான் அப்படி இப்படி சுற்றிட்டு அந்த மாதிரி பார்க்கணும். நீங்கள் என்னென்ன மாதிரி பார்க்கீங்க அப்படின்னு பார்க்கணும். சில வந்து சிறுத்தை, அது வந்து நல்லா வேட்டையாடும், வேட்டையாடு முடிஞ்சு தூக்கி கொண்டு மரத்தை கொண்டு வச்சுக்கிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சிலவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, சேமிச்சுக்கிட்டு இப்படி நம்ம கதை இப்படி ஓடட்டும்பா. பேசிவ் இன்கம்லாம் கிடையாது, இன்றைக்கி சம்பாரித்தோம், ஒரு மானை பிடிச்சாச்சு கடிச்சாச்சு தூக்கிக்கொண்டு மரத்தில் வச்சாச்சு, இதை வச்சு ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, வேறு யாரும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிறுத்தைகள்லாம் கிடைக்கும், அவங்கள்ட்ட போய் பேசிவ் இன்கம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னா, ஓடா இந்த ரெண்டு நாளுக்கு இந்த சாப்பாடு காணும். ஸோ கவனமாக இருங்க. முதலைகள்லாம் கிடைக்கும், ஏதாவது போய் வாழாட்டினீங்கன்னா அப்படியே உள்ளதுக்கு போட்டு லபக்குன்றாயிரும். இவங்க தான் யார் தெரியுமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லி நெகட்டிவாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிச்சு கூட பிச்சு ஆகிடுமா, ஏன்னா சமுதாயத்தில் உள்ள முதலைகள் உங்களை பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆளுகள்கிட்டருந்து கவனமாக இருங்க. சில காண்டாமிருகங்கள், அது என்ன சொல்லுவாங்க, நீர் அணைகள்லாம் இருக்கும், அது வந்துட்டு பார்க்க பெருசாக இருக்கும், அதை செய் இதை செய்யும், ஆனால் ஒன்றுக்கு உதவாது. சரி நீங்கள் அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாம்னு பார்ப்பீங்க, பண்ண முடியாது. ஸோ அதுகள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலாம், கவனமாக இருங்க. அதே மாதிரி பெரிய பெரிய யானைகள் அவ்வளோ பலன் இருக்கும், அவ்வளோ பலம் இருக்கும் அதுக்கு, தன்னால் என்ன செய்ய முடியும் தெரியும், ஆனால் அதுக்கு தெரியாது. ஏதாவது நம்மளை ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய யானையை கட்டில் வச்சுருப்பான், ஏய் உட்காரு எந்திரி போ படு இனி தூக்கு கூப்பிட்டு போ பிச்சைடு அப்படின்னா எல்லாம் எடுக்கும் அது. கவனமாக இருங்க. இந்த மாதிரி மிருகங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் போகும்போது ஒன்று ஒன்று கிடைக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது என்னென்ன மிருகன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி அதுக்கிட்ட பழகணும், சரியா? எது பழகி செட்டாகி வந்துட்டா ஓகே, இல்லைனா அது அது அதோட உருவத்தை காட்டும், ரொம்ப கமாண்டாக இருக்கணும். ஏன்னா அது வந்து என்ன பண்ணும் தெரியாது, நீங்கள் பிரச்சனை மாட்டீங்க, நெடுமாதிரி போனால் உங்களை பிடிச்சி சாப்பிட்டு உள்ளதுக்கு போட்டு முடிஞ்சு வச்சுக்காது. ஸோ நீங்கள் எந்தெந்த வகையான மிருகங்களை பார்க்கீங்க, இன்றைக்கி எந்த வகையான மிருகத்தை பார்த்தீங்க, இது ஒரு சின்ன ஃபன்னுக்காக, இது ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, அதாவது நம்ம ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இல்லையா. இப்போ ட்ரைனிங்கில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கில் லெசன்ஸில் உண்டு, அதாவது உங்களை யாரும் வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கணும் அப்படி, ஆ சந்தோஷமாக இருக்கணும், மஜாவாக இருக்கணும், ஆ சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் சந்தோஷப்படணும், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் அது அப்படி காற்றுல வந்து தேனூது பாயிற மாதிரி இருக்கணும்,
அப்படி ராகம் கேட்ட மாதிரி இருக்கும். ஏ ரஹ்மான் மியூசிக் கேட்ட மாதிரி இருக்கணும், ஏ இளையராஜா மியூசிக் கேட்ட மாதிரி இருக்கணும், அப்படியே கேட்டவர் இருக்கும். உடனே அவர் பாட்டுக்கு வந்து 96 பாட்டு ஆண்மையெல்லாம் நம்ம போட்டானோ அந்த கதையெல்லாம் ஞாபகம் கிடையாது. பாட்டு கேட்கணும் அப்படி அப்படி கேட்க நல்ல வேண்டாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃப்ராடு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பணம் வராது, எல்லாம் ஓடி போயிட்டானோ மேலே எல்லாம் அப்படியே ராகமாக கேட்கணும். ஆ சூப்பர். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த அழகான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதை வந்து அப்படி ரசித்து பாருங்கள். சிங்கம், புலி, கரடி, யானை, குரங்கு, நாய், கோட்டி பிடிச்ச நாய், முதல்ல இதுகிட்டலாம் போய் சண்டை போடக்கூடாது. எட்டு நின்று சட்டைக்கிட்டே பார்த்து நான் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு நோண்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்கள். இதை இந்த இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த மாதிரி மிருகத்தை பார்க்கீங்க அப்படிங்கிறது பண்ணுங்கள். அது தவிர மதுரை செமினாரில் இன்னும் என்னென்ன டாபிக் பேசணும், உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத எழுதுங்க கீழே. ரைட்டா? ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.